மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் இலங்கையின் அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்கிற தேர்தல் மூலமா தெரிஞ்சிடும் இலங்கை ஒரு குட்டி நாடு கண்டிப்பா அந்த நாட்டுக்கு வெளிநாடுகளினுடைய உறவு ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கும் அப்படிதான் ஏன்னா இந்தியாவினுடைய அந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன்களுக்காக இலங்கை ரொம்ப முக்கியமான நாடா இருக்கு அதே மாதிரி தான் சீனாவுக்கும் இந்த ரெண்டு நாடுகளுமே ஏகப்பட்ட முதலீடுகளை இலங்கை மேல பண்ணி வச்சிருக்காங்க இலங்கை மேலே நம்ம புடி இருக்கணும் அதே நேரம் இலங்கைகள் மூலமா கிடைக்கிற பொருளாதாரத்தையும் நம்ம அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு நாடுமே இலங்கை மேல ஒரே கண்ணா இருக்காங்க இப்போ அங்கே தேர்தல் நடக்க இருக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதே நேரம் எந்த நாடுகள் எந்தெந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தல்ல மூணு வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் கிடைச்சிட்டு இருக்கு அந்த வேட்பாளர்கள் எந்த நாடுகளுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உங்கள் வெங்கடேஷ் முதல் வேட்பாளர் ரணில் விக்ரம் சிங்கே இவர் இப்பயும் அங்கே ஜனாதிபதியாக தான் இருக்காரு ஆனால் சொந்த கட்சியான யூஎன்பியினுடைய ஆதரவோடு அங்கே ஜனாதிபதியாக அவர் இல்லை ஆனால் ராஜபக்சேனுடைய எஸ்எல்பிபி கட்சியினுடைய ஆதரவோட அவர் ஜனாதிபதியாக இருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த தேர்தல் அவர் சுயேச்சையாக போட்டியிட போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோத்தபய ராஜபக்சேயினுடைய ஆட்சியை மக்கள் விரட்டி அடிச்சு அவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரணில் விக்ரமசிங்க அதிபரா பதவியேற்றாரு ரணில் ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறமா ஐஎம்எஃப் ஓட ஒப்பந்தம் போட்டு நாட்டுல இருக்கிற நிலைமையை கொஞ்சம் சீரமைச்சிருக்காரு இப்பவும் விலைவாசி உயர்வு வருமானம் இல்லாததெல்லாம் தொடருது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்த நிலைமை இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் இது போதாது ஏன்னா அங்க இன்னும் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருச்சு ரணிலின் கட்சி யூஎன்பி அந்த கட்சி தங்களை வந்து சென்டர் ரைட் கட்சி அதாவது வலதுசாரி சார்ந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்க எப்பயுமே வந்து இந்தியாவுக்கு ஆதரவான கொள்கைகளை கொண்ட கட்சியா தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு அதே நேரம் சீனாவுக்கு ஆதரவான பொருளாதார கொள்கைகளை வந்து எப்பயுமே எதிர்த்த கட்சியாகவும் இருந்துட்டு இருக்கு யூஎன்பி இந்த கட்சிக்கு பரம விரோதியா இருந்த கட்சி எஸ்எல்எஃப்பி அந்த எஸ்எல்எஃபியில இருந்து பிரிஞ்ச வந்த கட்சி தான் எஸ்எல்பிபி அதாவது ராஜபக்ச கிழனுடைய அந்த கட்சி

ஆதரவான நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சி பக்கபலமாக இருந்துகிட்டு இருக்கு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வரத நிச்சயம் இந்தியா விரும்பும் பொருளாதாரத்தை மீட்டு எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல இமேஜ் அவருக்கு இருக்கு அது மட்டுமில்ல தமிழர்கள் வசிக்கும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்கும் பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்தியா பிரதமர் ராஜீவ்காந்தியின் வலியுறுத்தின கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை எந்த அரசுமே வந்து இலங்கையில் அமல்படுத்தலை ஆனா இது அவர் செய்யறேன்னு சொல்லி அது அது மட்டுமல்ல தமிழ் அரசியல் தலைவர்களான அங்கஜன் டக்லஸ் தேவானந்தா மறைந்த விக்னேஸ்வரன் அவருடைய மனைவி இவங்க எல்லாமே வந்து ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவா இருக்காங்க இதுவுமே ரணில் விக்ரமசிங்கேவுக்கு தமிழர்களிடையே ஒரு செட் ஆஃப் வாக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார சீரமைப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய பாயிண்ட் தமிழர்களுடைய வாக்கு அது மட்டும் கிடையாது ரணில் விக்ரமசிங்கேவுக்கு பேக்கப்பா இருக்கிற எஸ்எல்பிபி கட்சியினுடைய கட்டமைப்புமே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு ஆனால் அதே நேரம் இன்னும் இவர் ராஜபக்சே குடும்பத்துக்கு ஒரு நண்பரா தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிம்பமும் மக்கள் மத்தியில இவருக்கு இருக்கு இவரும் அது தான் செயல்பட்டு இருக்காரு ஏன்னா கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியே போன ஐம்பதாவது நாளை திரும்பி வந்துட்டாரு திரும்பி இப்போ வந்து அவர் முன்னாள் அதிபர் அப்படிங்கிற ஒரு அரசினுடைய பாதுகாப்புல அரசினுடைய செலவுல வந்து அவர் நல்ல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இது எல்லாமே மக்களுக்கு ஒரு அதிருப்தியை ரணில் விக்ரமசிங்க மேல ஏற்படுத்தி இருக்கு அடுத்த வேட்பாளர் சஜித் பிரேமதாசா இவர் வந்து எஸ்ஜேபி அப்படின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காரு இவர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கோடைய யூஎன்பி கட்சியில் வந்து பிரிஞ்சு வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சு இப்போ எதிர்கட்சியாகவும் இருக்காரு இவரும் ரணில் விக்ரமசிங்கே உடைய வழியில சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டவர் தான் இவரும் தன்னை வந்து ஒரு சென்டர் ரைட் பார்ட்டி அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இவருக்கு ஏற்கனவே சாலிடான ஒரு ஓட் பேங்க் இருக்கு கடந்த தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு இது அவருக்கு பெரிய பிளஸ்ஸா வந்து பார்க்கப்படுது இவருடைய கட்சிக்கும் வலுவான கட்டமைப்பு இருக்கிறதுனால அதுவுமே இவருக்கு ஒரு கூடுதல் பாசிட்டிவ் பாயிண்ட் ரணில் விக்ரமசிங்க ஐஎம்எஃப் ஓட போட்ட அந்த ஒப்பந்தங்கள்ல பல விஷயங்கள் இலங்கை மக்களுக்கு பாரத்தை ஏற்படுத்துற வகையில இருக்கிறதாகவும் அதனால அந்த ஒப்பந்தத்தை மறுசீராய்வு செய்வேன் அப்படிங்கிறது சஜித் பிரேமதாசனுடைய முக்கியமான வாக்குறுதியா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது இலங்கை தமிழரசு அப்படிங்கிற கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க இதனால தமிழர்களுடைய ஒரு செட் ஆஃப் வாக்கு அவர் கிடைக்கும் சொல்றாங்க மலையக தமிழர்களுடைய வாக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிமூன்றாவது சட்டத்திட்டத்தை வந்து அமல்படுத்துவேன்னு சஜித் பிரேமதாசாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆனால் அதுல ஒரு சந்தேகம் தமிழ் மக்களுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா சஜித் பிரேமதாசாவினுடைய தந்தையும் முன்னாள் பிரதமருமான ரணசிங்க பிரேமதாசா வந்து விடுதலை புலிகளால கொல்லப்பட்டார் அந்த வடு அவருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எப்படி அவர் இந்த பதிமூன்றாவது தான் அமல்படுத்துவாருன்னு நாங்கள் நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ் மக்கள் வந்து வைக்கிறாங்க இவரும் பழைய அரசியல் பாரம்பரியத்திலேருந்து வர்றதுனால புதுசா வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற வாக்காளர்களுடைய வாக்கள் இவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அங்கேருந்து வர தகவலாக இருந்துகிட்டு இருக்கு அடுத்தது அனுராக் குமார டிசனாய்க்கு இவர் ஜேவிபி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவர் இந்த கட்சி தங்களை இடதுசாரி கட்சியாக அடையாளப்படுத்திக்கிறாங்க மார்க்சிய லெனினிய தத்துவத்தில் வந்து ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்ட கட்சியாக வந்து காட்டிக்கிறாங்க சீனாவுக்கு பெரும் ஆதரவு கொடுக்குற கட்சி இவங்க அதே நேரம் இந்தியாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சி இது எப்போ தொடங்கினாங்களோ அப்பத்துலேருந்தே இலங்கையில உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தான் இவங்க இந்தியாவை நோக்கி எழுப்பின கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு விடுதலை புலிகளினுடைய போராட்டத்துக்கு இந்த கட்சி தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதே நேரம் இந்தியாவில இருந்து அமைதிப்படை இலங்கைக்கு வந்த போதும் அந்த அமைதிப்படைக்கு எதிராகவுமே வந்து இந்த ஜேவிபி கட்சி வந்து செயல்பட்டுருக்கு அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான தீவிர மனநிலை கொண்டவங்க இந்த ஜேவிபி கட்சியை சேர்ந்தவங்க இப்போ கூட அதானியினுடைய காற்றாலை திட்டத்தை இலங்கையிலிருந்து வெளியே தூவும் சொல்லியிருக்காங்க அதானிக்கு ஒண்ணுன்னா இந்தியா சும்மா விடுமா கண்டிப்பா இப்படிப்பட்டவரு இலங்கையினுடைய அதிபரா ஆவரத இந்தியா சுத்தமா விரும்பாது ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தரை இந்தியா நேரில் அழைச்சி பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமான விஷயம் கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கு வந்திருந்தார் அனுராக் குமார டிசநாயகி அதுவும் இந்திய அரசினுடைய அழைப்பின் பேரில் வந்திருந்தார் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து வழங்கப்பட்டுச்சு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இந்தியா எதையோ அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மக்கள் போராட்டம் நடந்துச்சுல்ல அப்போது ஜேவிபி தலைமையிலான நேஷ்னல் பீப்புள் பவர் அப்படிங்கிற கூட்டணி அதில் வந்து பங்கேற்றாங்க தான் இந்த கட்சியும் சரி அந்த கூட்டணியும் சரி பெரிய அளவுல வறட்சி அடைகிறாங்க குறிப்பா மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் டிசைன் டிசைனாய்க்கு பிரபலமாகிறார் இப்போ அங்க போட்டி இடதுக்கும் வலதுக்குமானதாகவும் பாரம்பரிய அரசியலுக்கும் மாற்றத்துக்குமானதாகவும் மாறியிருக்கு சமீபத்துல இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இலங்கைக்கு போயிருந்தப்போ இந்த மூன்று வேட்பாளர்களையும் தனித்தனியா வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ அவர் ரணில் விக்ரமசிங்கிட்டையும் சஜித் பிரேமதாசர்கிட்டையும் பேசுனது ஒரே விஷயம்தான் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும்னு ரொம்ப நாளா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனா நீங்க சேரலை இதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு இப்போ மூணாவது ஒரு ஆள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காரு கண்டிப்பா அனுராகுமார டிசனாய்க்கே அந்த இடத்துல ஜெயிக்க கூடாது அதே மாரி அவர் ஜெயிச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்துல ஒன்னா சேர்ந்து பவரை பிடிக்கணும்னு அஜித் டோவல் சொல்லிட்டு போனதா தகவல் வெளியாச்சு அனுரா டிசனாய்க்கி அப்படின்னு சொல்லப்படுற ஏகேடிக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அவருக்கு அங்க வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தான் சொல்லலாம் மக்கள் மத்தியில வரவேற்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனா அதை வச்சு அவர் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறது பெரிய கேள்விதான் ஏன் அப்படின்னா கட்சியின் கட்டமைப்பா வந்து அவங்க மற்ற ரெண்டு கட்சியை விட வீக்கா இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இன்னொன்று இயற்கையை தாண்டி அந்த கட்சியில பலமான தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது அது மட்டுமல்ல மற்ற இரண்டு வேட்பாளர்களை காட்டிலும் தமிழர்களினுடைய வாக்கு இவருக்கு குறைவாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது இதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஜேவிபி கட்சி அங்க ஆயுத புரட்சி அப்படின்னு ஒன்று நடத்துறோம் சொல்லி பெரிய வன்முறை வெறியாட்டத்தை வந்து செஞ்சிருந்தாங்க அதுல பல சிங்கள அப்பாவி மக்களும் வந்து கொல்லப்பட்டாங்க இது அந்த கால அரசியல் தெரிஞ்ச பல பேருக்கு ஜேவிபி கட்சியின் மேல ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவே வந்து அமைஞ்சிருக்கு மக்கள் விரும்புற மாற்றமாக ஏகேடி இருந்தாலுமே அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குரியாவே தான் தொடருது ஒரு பக்கம் இந்தியாவுடைய ஆதரவு பெற்ற ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாஸும் இருக்காங்க இன்னொரு பக்கம் சீனாவினுடைய ஆதரவு பெற்ற இன்ஃபேக்ட் சீனா அவருக்கு வந்து நிதியுதவி பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து அங்கேருந்து தகவலாக வந்துகிட்டு இருக்கு சீனாவினுடைய ஆதரவு பெற்ற ஏகேடி இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலானதான் இந்த தேர்தல் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த மூணு பேருக்குமே வந்து நிறைய சாதகங்கள் நிறைய பாதகங்கள் இருக்கிறதுனால யாரு இந்த இடத்துல அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல பெரிய கேள்விக்குறி தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா யார் அதிபரா வந்தா இலங்கைக்கு நல்லது அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டியது இலங்கை மக்களுடைய கையில இருந்துகிட்டு இருக்கு மக்கள் சக்தி தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த போராட்டத்தின் மூலமா இலங்கை மக்கள் நிரூபிச்சிட்டாங்க இந்த முறையும் நிரூபிப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம் நன்றி வணக்கம் வேடி சிலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் உலகம் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்